Hello viewers, welcome and welcome to my channel. Namma vittu special. Iniki nama kaalan biryani eppadi seiranga paaka porom. Vaanga adukku enna na porul theva eppadi seiyalangrada paakalam. Na iniki kaalan oru 200 gram eduthiruken. Adha nalla clean panni indha mai kutti kuttiya cut panni vechiruken. Idu kuda 2 spoon malli thool, 1 spoon மிளகாய் தூள், 1 spoon மஞ்சத்தூள், 1 spoon உப்பு எடுத்துக்கேன். இத எல்லாத்தையும் நாம இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருந்த காளான்குள்ள சேர்த்துக்க போறோம். அது கூட நல்ல புளிச்ச தயிர், கெட்டி தயிர் ஒரு 2 spoon அதையும் இது கூட சேர்த்தறலாம். இப்போ இந்த காளானை நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே எல்லா காளான் பீசஸ்லயே ஒட்டற மாதிரி நல்லா mix பண்ணியாச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நாம இத எடுத்து பிரியாணியா செய்ய போறோம். அது எப்படி செய்யறங்கற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா உங்க ஸ்கிரீன்ல தெரியற அந்த red color subscribe பட்டனை press பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 1 ஸ்டார், 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க போறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில போட்டு நைஸா அரைச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 3 தக்காளி பழத்தை மிக்ஸியில போட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கை புதினா இலை, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க, எண்ணெயிலே வதங்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சிருந்த காளானையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காளான் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதங்கணும். இன்னைக்கு நான் மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி செய்யறதுக்கு சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, இதுதான் பிரியாணியோட பக்குவம். இப்போது நான் ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருக்க இந்த சீரக சம்பா அரிசியை நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காளான் மசாலாக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம போட்ட அரிசியெல்லாம் அந்த மசாலாக்குள்ளே நல்லா ஒன்று சேர வர மாதிரி கிளறி ஊட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம்.
அவ்வளோதாங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி ரெடியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.